அப்புறம் த்ரிஷா ஐஸ்வர்யாய் அப்போ அவங்க பீஜியமோட வர அந்த என்ட்ரி இருக்கும்ல அதுக்காகவே நம்ம ஒன்று தடவை பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. கேரக்டரைசேஷன்லாம் ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். ஆ ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருக்கூடையும் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்குது. நான் படித்தது கிடையாது, ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்குது. இனிமேல் தான் போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணணும். செம்மையாக இருக்குது. அவரது சொல்லவே வேணாம். கார்த்திக் கார்த்திக்ல ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அப்புறம் லாஸ்டில் புரிஞ்சுது ஸ்டோரி என்னன்ட்டு. நீ பார்ட் 2 வந்தால் தெரியும். அதோட சூப்பராக இருக்கு. அதுவும் உண்மைதான். புக் படித்தவங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்டோரி புரியும். ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தா இனிஷியலாக புரியல. சார் என்ன விட்டு மூவி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த ஸ்டோரி ரிலேட்டடாக தான் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் ஆனால் வந்து எங்களுக்கு அது புதுசாக இருந்துச்சு. சரி பாகுபலி மாதிரி ரிலேட்டடாக இருக்கும்னு நினச்சி போனோம். பட் ஆனால் படம் வந்து பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. லுக்ஸ் லைக் அந்த ஸ்பார்டன்ஸ் அந்த பழைய படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த போட் சீக்வன்ஸ்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அதோட பெட்டராகவே எடுத்திருக்காங்க. அந்த கப்பலில் சண்டை போகிற சீன்ஸ்லாம் வேறு லெவல். நல்லா இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. முக்கியமாக வயசானவங்க அந்த கடை வச்சவங்க நிறைய பேர் வராங்க. விட வந்து பாருங்கள். தேங்க்யூ. பாகுபலியோட கம்பேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்க ஆந்திரா ஸ்டைலில் அவங்க எடுத்திருக்காங்க. பட் அது அது அந்த டைம் ரிலீஸ் பண்ணும்போது நல்லா இருந்தது. பட் இது கம்பேர் பண்ணும்போது இது நல்லா மாஸாக இருக்குது படம். அவர் வந்து படம் வந்து அவரே சொந்தமா காசு போட்டு எடுக்கிற மாதிரி இருந்தா அவர் வழி தெரிஞ்சிருக்கும். வேர்வ சிந்தி படம் எடுத்திருந்தா அவர் பேச மாட்டாரு. அவர் சும்மா வளர்வாயிங்க. நீங்க அதெல்லாம் கேட்காதீங்க. ஆக்சுவலா நீங்க படம் பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். நல்லா ஒரு பிரம்மாண்டமா இருக்கு. ப்ளூ சட்டை மாறினா அது வேஸ்ட்டுங்க. அதெல்லாம் வேஸ்ட். படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதான் ப்ரோ இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இந்த மணிரத்னம்ன்றதோட அவரோட படம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து யூஸ்வலாக வந்து அல்டிமேட் தான் படம் வந்து. அதோட பார்த்தீங்கன்னா ஏஆர் ருக்மான் சொல்லவே வேணாம் அவரை பற்றி. அல்டிமேட்டாக இருந்தது படம். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு பார்க்குறது வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லு. இன்னும் பார்ட்டு நிறைய இருக்குது பார்த்தீங்கன்னா. ஃபுல்லாக வந்து ஃபுல் பார்ட்டோட பார்த்து கம்பேர் பண்ணி பார்த்தனா இன்னும் நல்லாயிருக்கும். பெஸ்ட்டாக இருக்கும் படம் பற்றி. குட் ப்ரோ நல்லா இருக்கு. இல்லை இல்லை அவர் முதல்ல படம் பார்த்தாரா என்னன்னே தெரில எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி இந்த மாதிரி படம்லாம் வந்து நிறைய பேர் இன்னும் சொல்லுவாங்க. நிறைய பேர் படம் எப்படி இருக்குது என்ன எதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம கம்பேர் பண்ணலாம். எல்லாரும் வந்து படம் பார்த்துட்டு அவங்களோட சஜஷன் சொல்கிறது தான். பட் ஒருத்தவங்க சொல்கிறத வச்சு நம்ம இது பண்ண முடியாது. பட் நல்லாயிருக்கு படம் நல்லாயிருக்கு. நெகட்டிவ்ன்றது எப்படி சொல்கிறது. நிறைய பேருக்கு இந்த படம் பிடிக்கலன்னா நிறைய நெகட்டிவ் சொல்லுவாங்க. ஆனால் பிடிச்சிருக்கவங்க நெகட்டிவ் சொல்ல முடியாது. பாசிட்டிவ்னா மணிரத்னம் டைரக்ஷன், ஏஆர் மியூசிக், எல்லா கேரக்டரைசேஷன் நல்லா இருக்குது. ஆனால் எல்லோரும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் எடுத்து நடிச்சிருக்கலாம்னு தோணுது. நான் அவங்க நடிப்பு எதுவுமே சொல்லலை, இன்னும் இதுவாக சொல்லுறேன். அதே மாதிரி பவர்ஃபுல் கேரக்டர் நந்தினி ஐஸ்வர்யா இன்னும் கொஞ்சம் ரோல்ஸ் கொடுத்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுது. அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் அருண்மொழி வரும், அவருக்கு ரொம்ப ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கம்மியாக இருக்குது. அவர் தான் இருக்கிறதுலே பெரிய கேரக்டர். இதில் அவர் ராஜான்ற மாதிரியே காட்டலை, ரொம்ப எளிமையாக காட்டியிருக்காங்க. அது மணிரத்னம் எப்படி யோசிச்சிருக்காரோ அப்படி எடுத்துருக்காங்க. தவிர மக்களுக்கு புரியணும்னு எடுத்திருக்காங்க. தவிர மற்ற என்டர்டெயின் பண்ணணும்னு எடுத்திருக்காங்க. இப்படிதான் இருக்கணும் ஒரு மூவினா எப்படி இருக்கணும் மணிரத்னம் தெரியும். அவர் நம்ம சொல்ல முடியாது. அதுவும் ஏஆர்மான் பெரிய ஃபேனு, மணிரத்னம் பெரிய ஃபேன். நிறையா எல்லா படமும் பார்த்துருக்கேன். அதனால் வந்து மணிரத்னம் எப்படி எடுத்தால் இப்படி தான் இருக்கும். இதை வேறு யாரும் எடுத்துருக்க முடியுமான்னு தெரில. ஆனால் மணிரத்னம் எப்படி எப்படி எடுத்தால் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் காமிச்சிருக்காரு. அவருக்கு என்ன ப்ரோ சொல்கிறது, அவர் பொழப்பாக அவர் பார்க்குறாரு. வேற எதுவும் சொல்கிறது ரொம்ப தான் ப்ரோ வெயிட் பண்ணுறோம். பார்ட் டூவில் தான் இருக்குது. பார்ட் ஒன்று வெயிட் பண்ணுவோம். பார்ட் டூ வெயிட் பண்ண மாட்டோமா. வரலாறு தெரிஞ்சவங்க நெகட்டிவாக பேச மாட்டாங்க, வரலாறு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக பேசுவாங்க. செல்வன் ஸ்டோரி படித்தது இல்லை.
ஆனால் அந்த சில யூடியூப் வீடியோஸ் பார்த்துருக்கேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்லா புரியுது, நல்லா புரியுது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் அந்த ப்ளூ சட்டை மாறன் படம் நல்லா இல்லைன்றாரு. அவர் படம் பார்த்தாரா என்னன்னு தெரியல, நாங்கள் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. அவர் இதை போல எல்லா படத்தையும் விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்காரு, அது அவரை பற்றி நமக்கு தெரியாது, ஆனால் இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ். மறக்காம ஃப்ரீஸ்டோன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு எங்களின் பலம்.